பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத், உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் முலாயம் சிங், தமிழக முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மான வாசிப்பு. இதனைத் தொடர்ந்து நாளை காலை கூடும் என அறிவிக்கப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாள் அமர்விற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வரவில்லை. அதிமுக பொன்விழா நிறைவு கொண்டாட்டத்தை முன்னிட்டு முடிவு என தகவல். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வுக்கு பவுன்சர்களுடன் வந்த ஓபிஎஸ், ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வந்தனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கீடு விவகாரம் நீடிக்கும் நிலையில் அப்பதவிக்கான குறிப்பேட்டில் கையெழுத்திட்ட ஓபிஎஸ். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் புதிய சர்ச்சை. 22 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு தேர்தல் தொடக்கம். 9,000 மேற்பட்டோர் வாக்களிக்க விரிவான ஏற்பாடுகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொன்விழா நிறைவு கொண்டாட்டங்கள் களை கட்டின. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொன்விழா நிறைவை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்திய நிலையில் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இன்று தொடங்கியுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற 19 தேதி வரை நடைபெறும். சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்ய அதிமுக சார்பில் மீண்டும் வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் சபாநாயகரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக தகவல். சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றதால் சர்ச்சை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள கடிதங்கள் மீதான முடிவுகளை நாளை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படும். செய்தியாளர் சந்திப்பில் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தகவல். மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,95,000 கனஅடி நீர் திறப்பு. சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மாணவி சத்யஸ்ரீ கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை தீவிரம். மாணவியின் தாய் ராமலட்சுமி மற்றும் சம்பவத்தன்று ரயிலை இயக்கிய ஓட்டுநர் கோபால் ஆகியோரிடம் இன்று விசாரணை நடத்த முடிவு. தற்கொலை செய்து கொண்ட 7 வகுப்பு மாணவன் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் கிராமத்தில் போலீஸ் குவிப்பு, வாகன சோதனை தீவிரம். கனமழை காரணமாக ராசிபுரம் அடுத்த தட்டான்குட்டை ஏரி நிரம்பி வழிகிறது. வெள்ளம் சூழ்ந்ததால் 100 வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம். புதுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தை திருட முடியாமல் போன விரக்தியில் பெட்ரோல் திருடிய மர்மநபர்கள். திமுக கவுன்சிலர் வீட்டில் கைவரிசை காட்டிய 3 பேருக்கு சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீஸ் வலைவீச்சு. தீக்காய சிகிச்சை பிரிவு மற்றும் மருந்துகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தீபாவளி நெருங்குவதால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை வலியுறுத்தல். தமிழகத்தில் தமிழ்மொழி காக்கப்பட்டுள்ளதா என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தல். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் இன்று அதிகாலை வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து 7 பேர் படுகாயம். வீட்டுக்குள் இருந்த 3 சிலிண்டர்களை தீயணைப்புத்துறையினர் அகற்றினர்.
திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி ஆற்றில் வெள்ளம் என பாயும் தண்ணீர் கரையோர பகுதிகளை சூழ்ந்தது. உத்தமர் சீலி கௌதரசநல்லூர் இடையிலான தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கி வரும் நிலையில் போக்குவரத்தை தடை செய்ய கோரிக்கை. சாந்தி திரையரங்கு சொத்துக்களின் விற்பனைக்கு தடை கோரி நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தாக்கல் செய்த கூடுதல் மனுக்கள் தள்ளுபடி. நடிகர் பிரபு மற்றும் தனியார் கட்டுமான நிறுவன விளக்கத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரேசிலின் இக்காசு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர், கனமழையால் அருவியில் தண்ணீர் விழும் பிரமிப்பூட்டும் காட்சி.